வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி வேப்பம்பூர் ரசம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி வந்து மெயினாக இருக்கும், அதில் வந்து புளி வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் புளி போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பஜ்ஜி மிளகாயும் அவரைக்காயும் சேர்த்து கறிப்புடி போட்டு ஒரு கறி பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு கார கறி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு நான் வந்து தக்காளியும் ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாம் தக்காளியும் புளியும் அரைச்சாச்சு. ஸோ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஈயச்சம்பில் வந்து கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வடிகட்டணும் இல்லையா. தண்ணி வந்து நம்ம வேணுங்கிற அளவு பார்த்து கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு பொடி விடுவோம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ரசம் ஒரு கொதி வரட்டும். அந்த புளித்தண்ணி இப்போ வந்து இந்த பக்கம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம அவரைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும், சாரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துவோம். லாஸ்ட்டாக தான் நான் பெருங்காயம் சேர்ப்பேன் எப்பயுமே. ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பஜ்ஜி மிளகா, ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்புறம் அவரைக்காய், அவரைக்காய் பஜ்ஜி மிளகா சேர்த்து தான் நம்ம இப்போ கறி பண்ண போகிறோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பஜ்ஜி மிளகா ஒன்றாவது சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம மூடி வச்சுருவோம். அவரைக்காய் வேகணும். தேவையான உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ரசம் லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரசத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ரசம் பொங்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இறக்கிடுவோம். இறக்கிட்டு நெய் விட்டு நம்ம வந்து கடுகு, சீரகம், அப்புறம் வந்து வேப்பம்பூ வறுத்து போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வேப்பம்பூவையும் சேர்த்துறேன். வறுபட்டு வேப்பம்பூ ரசத்துல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், தக்காளி வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அவரைக்காய் நல்லா வந்திருக்கு. பஜ்ஜி மிளகாயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கு. நல்லா கொஞ்சமா வந்து கறிப்பொடி சேர்க்கிறேன். நீங்கள் கறிப்பொடி சேர்த்துட்டு தேங்காய் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை இந்த காரம் மட்டும் போதுன்னா தேங்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் பஜ்ஜி மிளகா போட்ட கறியும் ரெடி ஆகிருக்கு. அதை இறக்கி வச்சிடலாம்.
இதே கடாயில எண்ணெய் விட்டு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, இப்போ பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது கடுகு மட்டும் வெடிக்கட்டும். கடுகு, மஞ்சள் பொடி, வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு, இதுக்கு தகுந்த மாதிரி காரமும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி பரத்தி விட்டுற போறேன். நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கு கறி மாதிரி நான் இதை பண்றேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கட்டும். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, தக்காளி வேப்பம்பூ ரசம், அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மிளகாயும் அவரைக்காயும் போட்ட ஒரு கறி. கண்டிப்பாக வந்து பஜ்ஜி மிளகாவோட அவரைக்காய் நீங்கள் சேர்த்து பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் வந்து இன்னைக்கு கறிப்பொடி சேர்த்துருக்கேன் இல்லையா, நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். கறிப்பொடியும் சேர்த்து பண்ணலாம், தேங்காயும் சேர்த்து பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி. உருளைக்கிழங்கு ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கோம், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பூரி உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் இந்த பக்கம் பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இந்த பக்கம் வந்து மசால் பண்ணுறதுக்கு எண்ணெய், அதுவும் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பூரிக்கு நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ தேவையான மாவு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, ரவை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரவை எதுக்கு சேர்க்கறதுனா பூரி வந்து நல்லா உப்பி வரும் இல்லையா, அது அமுங்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரவை சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான் கிட்டிமா. பாருங்க மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டிமாக பிசைஞ்சிக்கணும், அப்போதான் பூரி வந்து இடும்போது கரெக்டாக வரும். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். ரொம்ப அடிச்சடிச்செல்லாம் பிசைய வேண்டாம், சும்மா நார்மலாக பிசைஞ்சாலே போட்டுருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, உரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து மசாலுக்கு வந்து எண்ணெய் வச்சுருந்தோம், அதை நல்லா காஞ்செடுத்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆமாம், உருளைக்கிழங்கு மசால். அப்புறம் அதுக்கு வந்து எப்படி என்ன சொன்ன இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சமைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே காலையிலே பிளான் பண்ணிட்டோம்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம், டக்குன்னு வந்தோடனே சமைச்சிடலாம். அப்போ அங்கே வந்து யோசனை பண்ணி பண்ணாதான் ரொம்ப லேட்டாகும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிப்போம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துறேன். மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து பூரிக்கு வந்து மாவு வந்து உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சைஸ பார்த்து உருட்டிக்கோங்க. இந்த சைஸ்ல உருட்டுறேன். பூரிக்கு வந்து மாவு வந்து உருட்டியாச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுது பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை பட்டாணியை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். சரி, பார்த்து சேர்த்துடலாம். நாம் இங்கே உப்பெல்லாம் சேர்க்கல, உப்பெல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் வதங்கட்டும்.
வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். அந்த பட்டாணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வேகணும், இது சேர்ந்தாப்புல வரட்டும். இப்போ விடும்போது பச்சை தண்ணி விடாதீங்க, வெந்நீர் விடுங்க, அதான் நல்லது. ஏன்னா வந்து அப்புறம் நம்ம பச்சை தண்ணி விடும்போது அதோட டேஸ்ட் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கொதிச்சு வரா மாதிரி இருக்கும். இப்போ வெந்நீர் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், வெந்நீர் ஆமாம் டேஸ்ட் மாறாமல் வரும். அதை சொல்கிற மாதிரி அந்த கொதிநிலை முதலேருந்தே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவோம்ல, அதனால தான். இப்போ வந்து நான் வந்து வெந்நீர் தான் சேர்க்குறேன். சேர்ந்து வரும், மூடி வச்சிடலாம். வேகட்டம் சிம்லர். அது மாதிரி பூரி இடும்போது மாவு தொட்டுட்டு இடாதீங்க. மாவு தொட்டுட்டு இட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பொறிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் எல்லாம் டஸ்ட் ஆகி அந்த அடி வண்டல் நிற்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நின்றுடும். நீங்க என்ன பண்ணுங்க, பூரி இடும்போது எண்ணெயை தொட்டுண்டு இடுங்க, மாவு தொடாம எண்ணெயை தொட்டுண்டு இட்டுக்கோங்க. ஆமா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ புதுசா பாக்குறவங்களுக்காக திரும்பவும் இன்னொரு வாட்டி சொல்றேன். விட்டாச்சு, இப்ப எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம பொரிச்சுடுத்து. சேந்தாப்புல இருந்தாதான் பூரிக்கு நல்லா இருக்கும். ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, இந்த மாதிரி செமி சாலிடா இருந்தா நல்லா இருக்கும். இதுல வந்து கொத்தமல்லி சேர்த்துருவோம். அவ்வளவுதான், உங்களுடைய பூரி மசால் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, டிஃபன் வந்து பூரி மசால் எல்லாரும் பண்றது தான். நான் சொன்ன சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா பூரி மசாலும் ரொம்பவே நல்லா டேஸ்டாக வரும். அதே மாதிரி காலையில் வந்து தக்காளியும் வேப்பம்பூவும் போட்டு ரசம், அதுக்கப்புறம் அவரைக்காவும் பஜ்ஜி மிளகாயும் போட்டு ஒரு கறி, அது அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.